அளவு சாப்பாடு என்றால் என்ன? மனிதன் சாப்பிடக்கூடிய அளவான சாப்பாடு, ஒரு மனிதன் வந்துட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்டா வாழலாம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எல்லா பக்கமே மேக்ஸிமம் வெறிய வெறிய கடைகள் எல்லாம் வந்து அளவு சாப்பாடு இருக்குது. அது நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க எக்ஸ்ட்ரா லிமிட்டெட் சாப்பாடு அன்லிமிட்டெட் சாப்பாடு நீங்கள் வாங்கினா சாப்பிட்டா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க, வாங்கி சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாருமே அளவு சாப்பாடு சாப்பிட்றதால எல்லாம் கொஞ்சம் வயிறு நம்ம தான் சாப்பிடுவாங்க. அளவு சாப்பாடு யார் சாப்பிடுவாங்கன்னா அடுத்த வேலைக்கு நம்ம தூக்கம் வராமல் இருக்கணுங்கிற வேண்டி அளவு சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. உடம்பு வந்து இளமையாக வச்சுக்கணுங்கிறவங்க அளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறவங்க அளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. உடம்பில் நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அளவு சாப்பிட்றத நல்லது. விளையாட்டில் இருக்கிறவங்க, டான்ஸ் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க, ஸ்டண்ட்டில் இருக்கிறவங்க, உடம்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு தான் அளவு சாப்பாடு. இந்த அளவு சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? எப்பவுமே அளவு சாப்பாடு சாப்பிடுங்க. ஏதோ ஒரு நாள் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்லாம், கரெக்டுங்களா? ஏதோ ஒரு நாள் அதிகமான சாப்பாடு சாப்பிட்டா நல்லது. எந்த நேரமும் நாம் அளவு சாப்பாடு சாப்பிட்றத நல்லது, சரிங்களா? ஹோட்டலில் அந்த அளவு சாப்பாடு கொடுக்கறது அதுதான் அர்த்தம், சரிங்களா? அளவு சாப்பாடு எதுக்கு கொடுக்குறாங்க? நம்மளுக்கு பத்தாவது எக்ஸ்ட்ரா சாப்பிடணும், எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதில் வந்துட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, ஆரோக்கியம் காத்துட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறது மிகவும் நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, அனைத்துக்கும் நல்லது, சரிங்களா? அளவாக சாப்பிட வேண்டும், வளமோடு இருக்கலாம். அளவோடு சாப்பிட்டால் வளமோடு இருக்கலாம், அளவோடு சாப்பிட்டாலும் மென்று சாப்பிட வேண்டும், சரிங்களா? நல்லா மென்று கூர்மாற அறுத்து சாப்பிட்டா மிகவும் சிறப்பு. நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.